அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவின் மின்ன போலீஸ் நகரில் கருப்பு இனத்தவரான சார்ஜ் என்பவர் போலீஸ் அதிகாரியால் கொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரம் காரணமாக அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களிலும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஆர்ப்பாட்டம் மற்றும் கலவரம் வெடித்துள்ளது அதன் ஒரு பகுதியாக வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையை முற்றுகையிட்டு நூற்று கணக்கானோர் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றபோதும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர சிறிது நேரம் எடுத்துள்ளது இதனிடையே பாதுகாப்பு காரணமாக அதிபர் டொனால்ட் டிரம்ப் பதுங்கு குழிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அவர் அங்கு சுமார் ஒரு மணி நேரம் இருக்க வைக்கப்பட்டு பின்னர் மேலே அழைத்து வரப்பட்டார் என கூறப்படுகிறது வெள்ளை மாளிகைக்கு வெளியே திடீரென நடந்த இந்த போராட்டத்தை டிரம்பின் பாதுகாப்பு அதிகாரிகள் எதிர்பார்க்கவில்லை என அமெரிக்க டெய்லி பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த சமயத்தில் டிரம்பின் மனைவி மெலனியா மற்றும் அவரது மகள் பரோன் ஆகியோரும் டிரம்புடன் அழைத்து செல்லப்பட்டார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை மேலும் தேசிய காவல்படையினர் பதினைந்து மாகாணங்களிலும் வாஷிங்டனிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேவைப்பட்டால் மேலும் இரண்டாயிரம் படையினரையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த தயாராக வைக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக வல்லரசான அமெரிக்க அதிபருக்கே இந்த கதையா நன்றி